ஹலோ வியூவர்ஸ், நம்ம எல்லாம் கிளாஸ் ரூமை வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக வச்சுக்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த ஃப்ளிப்ட் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி. ஸோ இது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, வீடியோ லிங்க். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் பார்ப்பாங்க அந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு. தென் அடுத்த நாள் அவங்க கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் டீச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கொடுப்பாங்க, ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதில் டவுட்ஸ் இருந்தால் கேட்பாங்க, டீச்சர் வந்து அதை சம்மரைஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ளிப்ட் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. இது பண்ணும்போது நம்ம வந்து ஒரு வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்களா இல்லை, அந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்கேஜாக வச்சுக்கணும் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் அப்படின்னா, நம்ம அந்த வீடியோக்கு இடையில நிறையா க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்கணும், அந்த வீடியோ ரிலேட்டடாக க்வெஷ்சன்ஸ். ஸோ அதை நாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டூல் யூஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். அது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, vizia.co. ஸோ இதில் வந்து நான் மூணு ஸ்டெப்ஸ் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம லாகின் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து வீடியோவை வந்து எப்படி யூடியூப்பில் லிங்கை வந்து எப்படி இதில் இன்கார்பரேட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து தேர்ட் வந்து வீடியோலாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த ரெஸ்பான்சஸை பார்க்குறது. ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, நீங்கள் லாகின் பண்ணணும். அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி. எல்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்ஸ் நீங்கள் சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அண்ட் அந்த ஃபீட்பேக், இன்வைட், மை வீடியோ, நியூ டேப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அண்டர் மை வீடியோஸில் வந்து நீங்கள் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, புதுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ வீடியோ டேபை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோவோட லிங்க் கேட்கும். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ நல்லாயிருக்கோ நீங்கள் அதை பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, பேசிக்காக நம்ம எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அதுதான் ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஐ மீன் யூடியூபோட ரைட்ஸ் நமக்கு இருக்கும் அதில் டிஃபால்ட்டாக. ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் இது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரிலன்னா, நான் என்னோடய சேனலில் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், க்ரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோ எப்படி நம்ம எடுக்கிறது யூடியூப்லேருந்துன்னு, அதை பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு லிங்க் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அந்த லிங்க்கை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜில் அந்த வீடியோ லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேர் அந்த அந்த வீடியோவை நேம் பண்ணிக்கலாம், ஜாவா ப்ரோக்ராமிங்னு நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த நேம் இருக்கிறனால நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். இந்த நேம் வந்து உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களோட வீடியோ நேம். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போகிற லிங்க். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவில் நம்ம குவிஸ் இந்த க்வெஷ்சன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஆப்ஷன் இதுதான் ஆப்ஷன்ஸ் லைக் குவிஸ், போல், ரெஸ்பான்ஸ், கால் டு ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி நாலு கைண்ட் ஆஃப் இது நீங்கள் பண்ண முடியும். வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளே பண்ணிவிட்டு ஃபோ நீங்கள் எந்த இடத்துல வேணால் உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போது இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்லைடு அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ஸ்லைடு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோவில். கரெக்டாக அது முடிகிறப்போ இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஸ்லைடு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் அந்த செகண்ட் ஸ்லைட் ஸ்டார்ட் ஆகும்போது நான் அதை பாஸ் பண்ணிடுறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய க்வெஷ்சனை கேட்கலாம். ஸோ இதுதான் டைம் லைன், நீங்கள் எப்படினா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1:24 இல்லை 25 கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, என்னோடய கர்சரை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களால் இந்த குவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன க்வெஷ்சன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த க்வெஷ்சனை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் டைம் பீயிங் நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அண்ட் ஸோ நான் ஏதோ ஒரு ஆப்ஷன் ரேண்டமாக கொடுக்குறேன். அண்ட் ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன்.
நீங்கள் கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரேங்க் பண்ண முடியும். அவங்க எந்தெந்த கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவங்களோட மார்க்ஸ்லாம் அதை காமிக்கும். ஓகே, ஸோ நான் இந்த கொஷின் என்ன ஆன்சரை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை, நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணலாம். அண்ட் இங்கே ஒரு டைம்லைன் மாதிரி வந்திருக்கும் ஒரு. ஸோ இதுதான் வந்து இது வந்து உங்கள் நீங்கள் இந்த இடத்துல கொஷின் இருக்குதுன்னு அது காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி உங்கள் டைம் லைனை நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல கொஷின்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ மல்டிபிள் கொஷின்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது குவிஸாக இருக்கலாம், இல்லை போலாக இருக்கலாம், இல்லை இந்த ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு கொஷின் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இப்போ நான் இதோட முடிச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணணும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ லிங்க் காப்பி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போது இது வந்து ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிங்க்கை ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அவங்களால வீடியோவை ப்ளே பண்ண முடியும். ஸோ வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இடையில கொஷின்ஸ் வச்சுருப்போம். நான் இங்கே ஒன்று தான் வச்சுருக்கேன், பட் நீங்கள் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த கான்செப்ட், அது உங்கள் இஷ்டம். அண்ட் இப்போ நான் கரெக்டாக அந்த கொஷின் கிட்ட போகிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கொஷின் கிட்ட வந்த உடனே வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அவங்க வேணா பேக் போயிட்டும் வரலாம். பட் என்னென்னா இப்போ அந்த ஃபஸ்ட் ஸ்லைட்லேருந்து ஒரு கொஷின் நாம் கேட்டிருக்கோம். ஸோ அந்த கொஷின் பாப்பப் ஆயிருக்கு, இந்த வீடியோ ஸ்டாப் ஆகிடும். அண்ட் அவங்க ஆன்சர் பண்ணலாம், மேபி அவங்க ஸ்கிப் கூட பண்ணலாம். பட் ஸ்கிப் பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம 5 கொஷின் கேட்டிருக்கோம்னா அவங்க 4 கொஷின்ஸ் தான் ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க மார்க்ஸ் குறையும். லைக் அவுட் ஆஃப் 5, 4 மார்க்ஸ் தான் வரும். ஸோ அது அவங்க இஷ்டம் தான். அண்ட் இப்போ ஆன்சர் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ மறுபடியும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் வேறு வேறு கொஷின்ஸ் அவங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிகிட்டே வரலாம். எப்பப்போல்லாம் கொஷின் வருதோ அப்போ வீடியோ ஸ்டாப் ஆகிடும், கொஷின் பாப்பப் போகும், அவங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வீடியோ முடியுது அப்படின்னா, ஸோ வீடியோ முடிஞ்சிச்சுன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஸ்கோர் காமிச்சிடும். யூ ஹவ் ஸ்கோர்ட் 1 out of 1. ஸோ ஒரு கொஷின் தான் இருக்குது. ஸோ ஒரு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தால் 0 வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் சைடில் அவங்க ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ரெஸ்பான்சஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. எங்கே ரெக்கார்ட் ஆகும்னா, நம்ம வீடியோ இப்போ ஷேர் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கே அந்த லிங்க்கில் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நான் இங்கே ரெஸ்பான்சஸ் 0 தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் லிங்க்கை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ உங்களால் பார்க்க முடியும் ரெஸ்பான்சஸ் 1. ஏன்னா நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண மாதிரி நம்ம ப்ரீவியூ பண்ணி அட்டன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் ஒரு ரெஸ்பான்ஸ் காமிக்குது. இன்கேஸ் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் காமிக்கும். இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் சிஎஸ்வி கிளிக் பண்ணுங்கள். ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எந்த டைமுக்கு ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தென் நீங்கள் இந்த லிங்க் எக்ஸ்பைரி ஆகுமா அப்படின்னா ஆகாது, லிங்க் எக்ஸ்பயர் ஆகாது. நீங்கள் மை வீடியோஸ் போனீங்கன்னா அங்கே உங்கள் வீடியோஸ் மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டாக கூட ரெஸ்பாண்ட் பண்ணலாம், மேபி ஒரு நாள் கழிச்சு கூட ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் டைம் டியூரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ள அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி லேட்டான வர ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கணுன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் அந்த டைம் ஸ்டாம்ப், எந்த டைம்க்கு அட்டன் பண்ணாங்க, அவங்க பேர். ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் நான் இதே சிஸ்டமில் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு அந்த ஆப்ஷன் வரமாட்டேங்குது. பட் இதுவே நான் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நேம் இமெயில் கேட்கும். ஸோ அவங்க அதை என்டர் பண்ணுவாங்க, தென் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. எந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அவங்க வந்து ஏதோ அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க கிளாஸ்க்கு வரும்போது நம்ம இதுலேருந்து கொஷின்ஸ் பண்ணலாம், தென் அதை ஒரு டிஸ்கஷனாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டூல். இப்போ நீங்கள் மை வீடியோஸ் போகிறீங்க, இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் இந்த ரெஸ்பான்சஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மை வீடியோஸ் போங்க. அண்ட் இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்க இப்போ க்ரியேட் பண்ண ஐ மீன் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ண வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இப்போது வேறு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் மறுபடியும் டவுன்லோட் சிஎஸ்பி கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் அப்டேட்டட் எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் எல்லா ரெஸ்பான்சஸையும் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரெஸ்பான்சஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.